நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா துமக்கூர் மாவட்டம் கொரட்டகரை பகுதியை சேர்ந்தவர் தான் அஸ்வினி, வயது 23. இவர் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து சமூக வலைதளத்தை இயக்கி வந்துள்ளார். அப்போது ஒசக்கோட்டையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஃபேஸ்புக்கில் இளம் பெண்ணுக்கு அறிமுகமாகியும் உள்ளார். இதையடுத்து கடந்த 2 வருடங்களாகவே இருவரும் தங்கள் மொபைல் எண்ணையும் பரிமாறிக்கொண்டு அடிக்கடி பேசியும் வந்துள்ளனர். இதனால் இருவருக்குள்ளும் காதலும் வளர்ந்துள்ளது. இந்நிலையில்தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அஸ்வினியை காதலான சுரேஷ் ஒசக்கோட்டைக்கு வரும்படி அழைத்துள்ளார். இதை நம்பிய அஸ்வினி சுரேஷை தேடி ஒசக்கோட்டைக்கும் வந்துள்ளார். அப்போது அஸ்வினியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி ஒசக்கோட்டையில் வாடகை வீடெடுத்து தங்க வைத்து அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சில நாட்களாகவே சுரேஷின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதை அறிந்த தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அஸ்வினி இதுகுறித்து சோழிப்பிள்ளை என்ற காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். ஆனால் அவரின் புகாரை ஏற்காத போலீசார் ராஜவாடி காவல் நிலையத்துக்கு சென்று புகார் தரும்படியும் கூறியுள்ளனர். இதனால் மனமுடைந்த அஸ்வினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அஸ்வினியின் குடும்பத்தினர் காதலன சுரேஷ் தான் அஸ்வினியை கொலை செய்துள்ளார் என்று ஒசக்கோட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் போலீசார் சுரேஷை தேடிய போது அவர் தன் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ததுடன் ஃபேஸ்புக் கணக்கையும் நீக்கிவிட்டு தலைமறைவாகியும் உள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து சுரேஷை தேடும் பணியில் போலீசார் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.